விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசாச்சு. இதுல மெடிடேட்டட் ஃபெய்த் இன் தி லாஸ்ட் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். யூ வில் ரிசீவ் இட் வாட் யூ ஆஸ்க் இன் பிரேயர். ஆனா நம்ம ஜெபிக்கிறது பட் அவர் பிரேயர் எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படல. ஆல் அவர் அப்ளிகேஷன் நாட் ஹர்ட். 10 விண்ணப்பம் கொடுத்தா 2 விண்ணப்பம் வருது பெரிய விஷயமா இருக்கு தேவனுக்கு. இஃப் யூ ப்ளீ ஃபார் 10 வி ஹார்ட்லி ரிசீவ் 2. இன்னும் சில விண்ணப்பங்கள் ரொம்ப வருஷமா அப்படியே வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்கு. சம் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் many இயர்ஸ். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா அவர் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. ஹி இஸ் எ ஹோலி ஒன். ஒரே ஒரு குணாதிசயங்கள் தான். ஒன்லி ஒன் கரெக்டர். அவர் பரிசுத்தமானவர். ஹி இஸ் எ ஹோலி ஒன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது அவர் அதிசயங்களை செய்கிறவர். The Holy Spirit will do the miracles. அற்புதங்களை செய்கிறவர். He will do the wonders. இந்த ரெண்டு காரியம் மெயின் குணாதிசயங்கள் என்ன? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. God's word for our மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை From the book of Matthew chapter 21 verse 10 to 2. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அன்பு தேவ ஜனமே. மை பிலோவ்ட் லார்ட்ஸ் பீப்பிள். தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் வித் அஸ் டுடே. நீங்க ஜெபத்தில் நீங்க எதவைகளை கேட்கறீங்களோ அவை பெற்றுக்கொள்ள முடியும். வாட் எவர் யூ ஆஸ்க் இன் பிரேயர் யூ வில் ரிசீவ் இட். யூ வில் ரிசீவ் இட் வாட் எவர் யூ ஆஸ்க் இன் ஃபெய்த். இன்னைக்கு இதே வசனத்துல கர்த்தர் இன்னொரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தி சேம் வேர்ட் லார்ட் ரிவீல் another things. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். வாட் எவர் யூ ஆஸ்க் இன் பிரேயர் யூ வில் ரிசீவ் இட் இஃப் யூ ஹேவ் ஃபெய்த். இது மனிதன் சொல்லல, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இட் இஸ் செட் பை தி லார்ட் நாட் பை தி மேன். நீங்க எதை கேட்கறீங்களோ வாட் எவர் யூ ஆஸ்க் பெற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் ரிசீவ். எதில் கேட்கணுமா? ஹவ் யூ நீட் டு ஆஸ்க் சொல்லுங்களேன். படிங்க, படிச்சே சொல்லுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ whatever you ask in prayer. விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசாச்சு. இதுல மெடிடேட்டட் ஃபெய்த் இன் தி லாஸ்ட் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். You will receive it whatever you ask in prayer. ஆனா நம்ம ஜெபிக்கிறது பட் அவர் பிரேயர் எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படல. ஆல் அவர் அப்ளிகேஷன் நாட் ஹர்ட். 10 விண்ணப்பம் கொடுத்தா 2 விண்ணப்பம் வருது பெரிய விஷயமா இருக்கு தேவனுக்கு. இஃப் யூ ப்ளீ ஃபார் 10 வி ஹார்ட்லி ரிசீவ் 2. இன்னும் சில விண்ணப்பங்கள் ரொம்ப வருஷமா அப்படியே வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்கு. சம் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் many இயர்ஸ். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எப்பதான் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும். யூ மே ஹேவ் குவெஸ்டின் அட் யுவர் ஹார்ட் when I will receive answer for my prayer. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் அதற்கு விளக்கத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கு. Today Lord going to give answer for that. நம்ம பண்ற ஜெபங்கள் ஒண்ணு ஏறெடுக்கப்படுகிறதா இல்லையா? இஸ் அவர் பிரேயர் ரீச்ட் ஹிம். தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் கேளுங்கள். அப்ப தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாக் இட் வில் பீ ஹியர் வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் ரிசீவ் இட் வாட் எவர் யூ ஆஸ்க் இன் சில நேரங்கள்ல தேவனிடத்தில் நீ கேட்க தேவையில்ல. தேவன் அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் என்றது அது நீதியான ஒரு காரியம். இட்ஸ் another thing you no need to ask certain thing the lord according to his plan he will execute it. ஆமாவா இல்லையா? I hope some of you experience this. Hallelujah. Hallelujah. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I am saying. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. You no need to plan for you no need to pray for God. தேவன் அழைத்தவர் அவர் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். The Lord called you definitely he will execute his plan. அதற்கு உன் ஜெபங்களும் விண்ணப்பம் தேவையில்லை. For that your prayer and plea not required. ஆனா உங்க இருதயத்தின் நினைவுகள் அன்றாட தேவைகள் அன்றாட காரியங்கள் அதை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நடக்கணும்னா அந்த இடத்துல ஜெபம் தேவைப்படுது. The prayer is required for the matters according to your heart and your will. அப்போ கர்த்தர் சித்தத்துக்கு என்ன தேவையில்லை? ஜெபம் தேவையில்லை. Prayer not required for God's will. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் தேவை. But to accomplish your wishes the prayer is need. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஜெபம் செஞ்சாரா? Is Jesus prayed? அவர் தேவனு குமாரன். He is the son of God. சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. All authority given to him. உண்மையா இல்லையா?
Is it true? எல்லாமே அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. Everything given at his hand. எல்லாமே அவருக்கு உட்பட்டதா இருக்கு. Everything comes under him. ஆனா but ஏன் தேவன் ஜெபம் பண்ணார்? Why Jesus prayed? தண்ணீரை பார்த்து ஜெபம் பண்றாருங்க. He prayed at water. பிதா குமாரின் ஜெபத்தை கேட்டு தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். Father listen son's prayer and பாடையை turn the water into wine. ஜெபம் பண்றார். பாடையில இருந்த மரித்தம் உயிர்ப்பிக்கப்படுகிறார். Just touch and pray the bear the man become alive. அப்பத்தையும் மீனையும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். அது பெருக பண்ணுகிறது. Just prayed for the bread and the fish it multiplied. குஷ்டரோகியை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அது சுகமாகிறது. Just prayed for the leper and they are healed. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த வார்த்தை ஜெபமாய் மாறுகிறது. The Lord Jesus used word that turned தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். The Lord our God is word. உங்க வாயில இருந்து எப்பப்ப வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறுகிறதோ அந்த வார்த்தை அது ஜெயமாய் மாறும், அது விண்ணப்பமாய் மாறும், அது ஜெபமாய் மாறும், அது வெற்றியாய் மாறும். கரங்களை தெரிய ராமே சொல்லுவோமே. The word which come out of from your mouth, the living word will bring you victory. Hallelujah. 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 ஆமென். அன்பு பிரியமான ஜனமே. My beloved people. தேவன் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு. The Lord is speaking with you. உங்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord intercedes with you. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். The Lord is ready to meet our needs. ஜெபம் பண்ணுகிறார். He is praying. Jesus is praying. பிதாவும் சரி ஆவியானவரும் சரி அவர்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். Father and the Spirit work in Jesus. அப்ப இயேசுவின் சாயலா இருக்கிற நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவும் கிரியை செய்வார், ஆவியானவரும் கிரியை செய்வார். When we pray a likeness of Jesus, the Father and Spirit will work. ஒரு ஆமென் சொல்லுவோமே. See amen. ஒரு குருடன் இடத்துல போயிட்டு தேவன் கேக்குறா, நான் உனக்கு என்ன செய்யணும்? Jesus asked the blind, what do you want me to do? Hallelujah. Hallelujah. ஒரு முடவனிடத்துல போய் கேக்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? He just asked the lame, what do you want me to do? ஒரு வியாதி பிடிச்சவனிட்ட பார்த்து கேக்குறா, நான் என்ன செய்யணும்? He just asked the sick, what do you want me to do? என் தேவனுக்கு தெரியாதா? Is my Lord doesn't know what they need? அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு? Does Lord doesn't know what they need? இருந்தாலும் அவன் வாயில இருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். The Lord, though he is expecting அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாகிறது. The word is life. அப்ப ஜெபம் ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டது? Then why the prayer not bring fruit? ஏன் நம்ம பண்ற ஜெபங்களுக்கு உண்டான பலன் 100% கிடைக்க மாட்டது? Why we are not our 100 the prayer over point ஆ சொல்ற அந்த பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா இங்க இருந்து போகும்போதே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவீங்க. You can receive the miracle when you go out from there if you follow the instruction given. எடுத்து படிங்க யூதா 1 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ தேவனுக்கு பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, the word says, நீ ஜெபம் பண்ற கரெக்ட் தான், you are praying which is right, ஆனா ஏதோ ஒன்னு விட்டாச்சு நம்ம, something you missed. நீ இயேசுப்பாட்ட விண்ணப்ப வைக்கிற, ஓகே கரெக்ட் தான், praying to the Jesus is right. நீ உன் விண்ணப்பத்திற்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் அல்ல, தெரிஞ்சுக்கங்க. The Lord will not do all the time miracle for your prayers. பிதா ஒருவர் தான் அந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர். Only the Father can do the miracle and wonders. பிதா என்ன பண்றார்? இரு பரிமாணமா அவர் என்ன பெரிய ஆரம்பிக்கிறார். The Lord work in two ways. ஒன்னு குமாரனாக, ஒன்னு பரிசுத்த ஆவியாக. One as son, another one as spirit. குமாரனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, பரிசுத்த ஆவியானருக்கு ஒரு வல்லமை இருக்கு. The son and the holy spirit has different power. ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல், ஒரே ஒரு எண்ணம், ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் பரிந்து பேசுகிறவளா இருக்கிறார். Both of them same as one heart, they are pleading. இயேசுவின் குணாதிசயங்கள், the Jesus character, அவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல. He is not doing the wonders alone. அவர் உன்னை மீட்டெடுக்க வந்தவர். He is your redeemer. உன்னை விடுதலையாக்க வந்தவர். He is your deliverer. பாவத்திலிருந்து இருக்க உன்னை, சாபத்திலிருந்து உன்னை இருக்கிறவனை, உன்னை மீட்டெடுக்க வந்த ஒரு குமாரனா இருக்கிற. The son Jesus is your redeemer and reliever from your sin. அவர் இப்பொழுது நம்மளோடு இல்ல, அவர் பரலோகத்துல உங்களுக்காய் காத்து இருக்கிறவரா இருக்கிறார், வர போகிறவரா இருக்கிறார். He is not with us now, he is waiting at the heaven. ஆனா இப்ப எதற்காய், இப்ப நம்மளோடு இருக்கிறவர் யாரு? Who is with us now? தேற்றலவானனாய் ஆவியானவர் இருக்கிறார். The comforter, the holy spirit is with us. பிதாவிற்கு ஒரு குணம் உண்டு, குமாரனுக்கு ஒரு குணம் உண்டு, ஆவியானவருக்கு ஒரு குணம் உண்டு. Father, son and the spirit, each character has
கேரக்டர். இந்த மகிமையின் ராஜா யார் என்று ஒரு தலைப்புல கடந்த மாதங்கள்ல பேசியிருப்போம். We spoke about the king of glory. இயேசுவின் குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். You may be meditate and look back what the characteristics of Jesus. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். You just go and watch the YouTube last இயேசுவின் குணாதிசயங்கள் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசுவின் குணம் என்ன? அன்புள்ளவர். The Jesus character is lovable. இரக்கமுள்ளவர். He is merciful. நாட்டமுள்ளவரா? தாழ்மை உள்ளவர். He is humble. அப்புறம் நீதியின் உள்ளவர். He is righteous. மனது இருக்கிற தேவன். The Lord is merciful. மெயின நீடிய பொறுமை உள்ளவர். நம்ம என்னதான் பண்ணாலும் என் பிள்ளை எப்பயாவது திரும்ப காத்திருக்கிறார். Steadfast patience. இவர் குணாதிசயர். ஓகே. These are all Jesus character. தலைவர் ஒத்துக்கிறார். பிதா. அவருக்கு என்ன குணாதிசயம்? We have head. Father is character. பட்சிக்கிறவர் அப்படின்னா என்ன? Consuming on. பட்சிக்கிறதுனா எரிக்கிறவர், சுட்டரிக்கிறவர். எங்கெங்க தீமை இருக்கோ, wherever evil and bad is, அவர் ஒரே வழியில சொல்லணும்னா பல்லுக்கு பல், கல்லுக்கு கல். Is a revenge on. கோபக்காரர். ரொம்ப கோபக்காரர். பாவத்தை போக்குறவர் போயிடுவர். அவர் அவர் குணாதிசயங்கள் போயிடுவர். எங்க போவார்? நம்மளை விட்டு போறவர் தான் அது. இல்லாம குணாதிசயங்கள் வேற. The characteristics of Holy Spirit. நம்மளை விட்டு போறது அவர் குணாதிசயங்கள் இல்ல. It's not leaving us. சொல்லுங்களேன். The Holy Spirit. சாந்த குணம் உள்ளவர் அவர். இயேசு கிறிஸ்து. இச்சை அடக்கமா? ஆமா. அது ஆவியின் கனியம்மா. அது உனக்குள்ள வெளிப்பட வேண்டிய விஷயம். உனக்காய் துக்கப்படுகிறவர். அப்படியா? தெரியல பாஸ்டர், தெரிஞ்சா நாங்க ஏன் இருக்கோம் பாஸ்டர்? கருதுன. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா தேவன். அல்லேலூயா. இஸ் எ ஹோலி ஒன். ஒரே ஒரு குணாதிசயங்கள் தான். ஒன்லி ஒன் கேரக்டர். அவர் பரிசுத்தமானவர். இஸ் எ ஹோலி ஒன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் அதிசயங்களை செய்கிறவர். The Holy Spirit will do the miracles. அற்புதங்களை செய்கிறவர். He will do the wonders. இந்த ரெண்டு காரியம் மெயின் குணாதிசயங்கள். என்ன? The special characteristics of Holy Spirit. இப்போ நமக்கு யார் தேவை? Now who is need now? சொல்லுங்க. இவர் பாவத்தை மன்னிக்கிற அவர். எதுக்குங்க அவர்? Jesus அவர் கண்டிஷனா பேசுறவர். பல்லுக்கு பல். நமக்கு அவருக்கு ரொம்ப தூரம். The Father is punishing, so we can keep him distance. இவர்தான் அதிசய செய்றவர். He is doing the miracle. Now I need that. என் பிள்ளைக்கு அதான் தேவை. That's need for my children. ஒரு அற்புதம் நடக்கணும். The miracle need. வியாதியில சுகமாகணும். The sick to be healed. அப்போ எனக்கு யார் தேவை? Then whom I need? இயேசுப்பா. நம்ம எதுக்கு எப்பனா ஆவியான. ஆவியானவருடைய அதிசயம் செய்யறவர். ஆனா அவரு முதல் கேரக்டர் என்ன சொன்னு? What's the first thing? பரிசுத்தமா இருந்தா தான் அவர்கிட்ட போக முடியும். If you are holy, you can go to the Holy Spirit. அவருக்கு வேற பரிமாணம் இல்ல. அவர் மனதுருக்கிற தேவன் இல்ல. அவர் வந்து பரிந்து பேசுகிறவர் இல்ல. நீடிய சாந்தம் உள்ளவர் இல்ல. அழகுள்ளவர் இல்ல. அன்பானவர் இல்ல. இப்படி எல்லாம் கிடையாது. ஆனா அவர் பரிசுத்தமானவர். He is holy one. நான் கொஞ்சம் தான் பாவம் செஞ்சிருக்கேன். I just do a little sin. சின்ன பாவம். Little sin. இந்த அற்புதம் நடக்குமா? Will the miracle happen? ஆவியே சொல்லுவாரு, என் கிட்டே வரது ஓடி போயிடு. The spirit says, don't come to me. ஐயா, நான் கொஞ்சம் தான் கெட்டதை நினைச்சிருக்கேன்.
மற்றபடி எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் ஐ ஆம் கிளீன், நான் எந்த கொலை செய்யலை. ஐ ஜஸ்ட் திங்க் லிட்டில் பேட், ஐ ஹவன்ட் டன் எனி மர்டர், நதிங் டு மீ. நான் சொல்றேன், இந்த பக்கமே வர தூர போ. தி ஹோலி ஸ்பிரிட் செட், டோன்ட் கம் டு மீ, ஜஸ்ட் கோ அவே. நான் எதுவும் தப்பு செய்யலங்க, சில்பர்ல மிதிச்சிட்டு வந்துட்டங்க, அதாங்க ஸ்மெல் அடிக்குது. ஐ ஹவன்ட் டன் எனி மிஸ்டேக், ஐ ஜஸ்ட் ஸ்டெப் இன்டு ஸ்மால். ஆவியான சொல்வாரு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, ஓடி போ. தி ஸ்பிரிட் சேஸ் தேர் இஸ் நதிங் வித் மீ, யூ ஜஸ்ட் கோ. நம்ம நினைப்ப இவ்ளோ கேட் போட்டா நான் எப்படி அற்புதத்தை பெறுவேன். வி மே தாட் தட் சோ மச் ஆஃப் கேட் டு ரிசீவ் இட், ஹவ் ஐ ரிசீவ். அவர்கிட்ட போனும்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஹோலி ஸ்பிரிட், உனக்கு குமாரன் ஹெல்ப் பண்ணணும். யூ நீட் தி சன்ஸ் ஹெல்ப். சில பேர் நினைப்பாங்க ஸ்ட்ரைட்டா அப்படி போயிடலாமா. சம் பீப்புள் தாட் தட் தே கேன் ஸ்ட்ரைட்லி ரீச் டு தி ஹோலி ஸ்பிரிட். பிதாவ இடத்துல இருந்து வர ஸ்ட்ரைட்டா பிதாட்ட போக முடியாது அவனால. இஸ் எவ்ரிதிங் கம் ஃப்ரம் ஃாதர், இட்ஸ் ஹார்ட் டு ரீச். உனக்கு பாவம் மன்னிப்புன்னு உனக்காய் பரிந்து பேசுகிற ஒருத்தர் வேணும், உனக்காய் மனதுர்க ஒருத்தர் வேணும். ஒன் இன்டர்செப்டர் நீடட். அவர் ரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா.